ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப், டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 11:28 கூட வாசிக்க கேட்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு அழைப்பை இங்க விடுக்கிறது நான் பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் வருத்தப்பட்டு பாரம் சுமந்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். எவ்வளவு காலத்தை நீங்களும் இந்த பாரத்தை சுமப்பீங்க? பல விதமான பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு நீங்க பாவம் செய்தனால, பாவம் செய்தனால ஒரு பாரம் உண்டாகும். தேவ பிள்ளையில பிசாசுடைய கிரியினால ஒரு பாரம் உண்டாகும். நீங்கள் எழும்பக்கூடாதபடிக்கு இந்த அப்படியப்பட்ட பாரங்கள் எல்லாம் உங்களை அழுத்தி அழுத்தி உங்களை மன உளைச்சலுக்கள் ஆக்கிடும். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல. வருத்தம் வருகிறனால தான், கவலை வருனால் தான் இந்த பாரங்கள் நம்ம சேர்ந்து வந்துருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை என்ன காரியத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்கன்னு தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறதுலே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிற கர்த்தர். ராமே, நம்ம சோர்ந்து போய் பாரங்களை சுமந்து வருத்தத்தோடு இருப்பது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. தேவபிள்ளையில ஆண்டவர் நம்மளுக்கு இளைப்பாறுதல் தந்து, நம்மளுக்கு சமாதானத்தை தந்து, நம்மளை ஆறுதல் படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி, ஆமேன், அவர் பிள்ளையாய் நம்மளை வைக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:40 கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்களுக்கு பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பாருங்களே, வியாதியினால இங்க வருத்தப்படுறாங்க. ஆண்டவரத்தில் அவங்களை கொண்டு வந்தோன்னு அவங்க மேல ஆண்டவர் கைகளை வைத்தனோ அங்கே சொஸ்தமாகறாங்க. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்களுக்கு கூட சரீரத்தில் நீங்கள் ஆமேன் வருத்தம் காணப்படலாம். வியாதியினால வருகிற வருத்தம், வையாதியினால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதங்களை செய்கிறார். வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கதின சுவிசேஷம் 5:26 வாசிக்கும் போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. பாருங்களேன், இங்கே அந்த 12 உதிரத்தின் ஊரில்னால பெரும்பாண்டுள்ள ஸ்திரீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேக வைத்தியர்களை பார்க்கறா, ஆமேன், பணத்தை செலவு பண்ணுறா, ஆனால் அந்த வருத்தம் அவளை விட்டு போகலை. இன்னும் அதனால் பாரம் அதிகமாகிக் கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவள் இயேசுவை அறிந்து அவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தா, அதே போல இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நடந்தது என்ன தெரியுமா? தேவப்பிள்ளையில் ஒரே ஒரு நொடிப்பதில் அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டான். அந்த வருத்தம் அடைந்து பாரப்பட்ட குழந்த அந்த சகோதரிக்கு ஆண்டர் அற்புதமான சுகத்தை தந்தார் அல்லவா? ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் வருத்தப்பட்ட பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. ஒருவேளை பல விதமான பாரங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கி கர்த்தருங்க பாரங்கள் எல்லாம் ஒரு விளக்கி உங்களுக்கு இளைப்பாறுதலை அப்படின்னு சமாதானத்தை, ஆறுதலை, மகிழ்ச்சியை கொடுக்க அவர் உண்மையில் இருக்கிறார். இந்த விசுவாசிங்க நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவரத்தை செய்ய உண்மையில் இருக்கிறார். அவங்க பாரங்களை இன்னைக்கு ஆண்ட சமத்தில் இறக்கி வைங்க. கண்களை ஒடி நம்ம செப்பிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்களே, நீங்கள் யாரு இடத்தில் வாருங்கள் என்று எங்களை அழைக்கிற கர்த்தர் ஆண்டவரே, யார் எப்படிப்பட்ட பாரங்களோடு இருக்காங்க தெரிலப்பா. அன்னைக்கு அன்றரை வருத்தப்பட்டு அன்ற வியாதியஸ்துகளால் வருத்தப்பட்டு கொண்டவங்களை கைகளை வைத்து சுகமாக்கினீரல்லவா? 12 உதிரத்தின் ஊரினால் வருத்தப்பட்ட அன்றரே அந்த வியாதி ஒரு பெரிய பாரம் போல இருந்த அந்த சகோதரிக்கு ஆண்டவரே நீர் அற்புத சுகத்தை கொடுத்தீரல்லவா? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஒருவேளை வியாதியினால் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாங்கன்னா, கடன் பிரச்சனைனால, அன்றரை போராட்டங்களால, சத்துருவின் காரியங்களால் வருத்தப்பட்டிருப்பாங்க, எனக்கு விடுவிப்பீராக நினைச்சு வைக்கிறோம். இதில் ஆறுதல் படுத்தும், சுகமாக்கும், இளைப்பாறுதல் தாரும்.
கிருபை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபக்கல் போய்தாவே. ஆமே. ஆண்டவர் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருகிறார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.